எனக்கு சொன்னது நானாஜி கோணமி தெல்மி நானாஜி. அதாவது ஒரு ஊர்ல, அதாவது ஒரு ராஜா, அந்த ஊர்ல ஒரு புது சட்டம் வந்துச்சான். அது என்ன சட்டம்னா, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ராஜா வந்து இது பண்ணுவாங்க, விளக்கிடுவாங்க பதவியை விட்டு. கப்பல் ஏத்தி ஒரு தீவுக்கு கொண்டு போய் அங்க விட்டுருவாங்களாம். அந்த தீவுல கொடிய விலங்கு இருக்குமா, ஓகேவா? அதனால யாரும் ரொம்ப வருஷமா பதவிக்கே வரலையா. அதுக்கப்புறம் ஒரு ஆள் வந்து பதவிக்கு வந்தாங்களாம், ஓகேவா? 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆளை வந்து, அந்த ஆள் வந்து நல்லா ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு குளிச்சுட்டு நல்லா வந்தானா, அந்த இவருக்கு ஒரு இதுவாயிச்சு, ஆச்சரியம் ஆயிடுச்சாப்பா படகோட்டிக்கு. என்னடா எல்லாரும் பயந்து அழுவாங்களே கத்துவாங்களேன்னு பார்க்கும் போது தான் இது, இவன் என்னன்னா கால் மேல கால் போட்டு உக்காந்து வச்சிருக்கானேன்ட்டு. அந்த ராஜா வந்து போ போன்னு சொன்னாராம். இவனுக்கும் புரியல ஒன்றுமே, இவனும் போனானா அந்த தீவுக்கு போயிட்டாங்களாம். இவன் ஜாலியா போனானா, அவனையும் கூப்பிட்டானா படகோட்டியும், அவன் வரமாட்டேன் வரமாட்டேன்னானா. அதுக்கப்புறம் ராஜா வந்து இந்த படகோட்டியை பயப்படாத சொல்லி கூப்பிட்டு போனானா. கூப்பிட்டு போகும்போது அவங்களுக்கு நிறைய வீடுகள் விலங்குகள்லாம் இருந்துச்சான், அங்க ஆளுங்களும் நிறைய இருந்தாங்களாம், செடிங்க இதெல்லாம். அந்த படகோட்டிக்கு ஆச்சரியமாச்சு, என்னடா இங்க இப்படி இருக்கேன்ட்டு. அதுக்கப்புறம் ராஜா சொன்னாங்களா, நான் பதவி கொண்டல முதல் வருஷம் அப்ப இங்க இருக்க விலங்குகள்லாம் அடிக்க அழிச்சேன், இவங்களை அல்டாச கூட்டு வந்து. 2வது வருஷம் இங்க வீடு நல்ல வேஸ்திரிங்களை கூட்டு வந்து வீடு கட்டினேன். 3வது வருஷம் இங்க ஆளுங்களை கொண்டு வந்து விட்டேன். 4வது வருஷம் இங்க நல்ல புல்லுலாம் நட்டினேன். அதான்.